வணக்கம் நண்பர்களே அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா அதாவது முடிவு என்ப எனப்படும் விஷயத்தெல்லாம் வந்து சந்தேகம் வந்து உள்ளடக்கி இருக்கிறது அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த டேக்குன்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது பார்த்தீங்கன்னா டேக்கு டிஏகேன்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது அதுக்கு நீங்கள் டிக்ஷனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வந்து மீனிங் வந்து இருக்கும் ஆக்சுவலாக இந்த டேக்குன்ற ஒரு வார்த்தை வந்து ரெண்டு பக்கத்துக்கு மீனிங் இருக்கும் ஒரு சில டிக்ஷனில் மூணு பக்கத்துக்குலாம் கூட இருக்கிறது நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு அதை வந்து ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அப்போது அந்த டேக்குன்ற வார்த்தை வந்து எந்த இடத்துல உபயோகப்படுத்தணுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ வீடிங்ஸ் இருக்குது அந்த டேக்குன்ற வார்த்தையை வந்து எந்த இடத்துல வந்து டேக்கின் டேக் ஆஃப் டேக் அவுட் அந்த மாதிரி நிறையா அந்த டேக்கண்ட சம்மந்தப்பட்ட வார்த்தைகளில் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு அட்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வந்து ஒரு அப்டிவேஷன் வந்து போட்டிருக்காங்க இதே மாதிரி தான் சந்தையில் ஒரு ஒரு ஸ்டாக்ஸ் எனப்படுது இல்லை பேங்க் நிஃப்டி இல்லை இண்டெக்ஸ் எது வேணால் நீங்கள் ஒரு ரேட் வந்த பிறகு அந்த ரேட்டு எனப்படுவது வந்த பிறகு அந்த ரேட்டை வந்து அந்த இடத்துல வந்து வாங்கலாமா என்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது அந்த வாங்கலாமா அல்லது வந்து இது வந்து கீழ்நோக்கி இங்கே வாங்கின பிறகு இது வந்து கீழ்நோக்கி வருமா இன்கேஸ் கீழ்நோக்கி வந்தாலும் அங்கேருந்து இந்த சந்தை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து மேல் நோக்கி போகும் சப்போஸ் கீழ்நோக்கியே கீழ்நோக்கி வந்து போகுமா அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் முன்கூட்டி நீங்கள் தான் நீங்கள் வந்து வாங்கணும் இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க அந்த இண்டிகேட்டர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வகையான பேட்டன்ல அந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் ஆகும் போது அப்போ அந்த வகையான விஷயத்துல அது எந்த பேட்டர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க எந்த பேட்டர்ல வந்து சந்தை வந்து வருகிறது என்பதை வந்து நீங்க வந்து கரெக்டாக வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக அதுதான் அங்கதான் வந்து சந்தையோட விஷயமே இருக்கிறது ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலா ட்ரேடிங் அவர் முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் டைமிங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த டைமிங்கில் வந்து அந்த அந்த ப்ரீமியம் வாங்கலாமா வானாவான்ற ஒரு விஷயம் வரும் உங்களுக்கு வா சப்போஸ் வந்து வெயிட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணா அது மேல் நோக்கி போய்டும் வாங்கின பிறகு கீழ்நோக்கி வந்துடுமா எவ்வளோ எண்ணெய் ஓட்டங்கள் வந்து ஓடும் பார்த்திங்களா உங்கள் சந்தையில் வந்து எவ்வளோ எண்ணெய் ஓட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும் ஆக்சுவலாக இல்லை இது வந்து மேல் நோக்கி தான் செல்லும் சப்போஸ் கீழ்நோக்கி வந்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் கீழ்நோக்கி வந்தால் என்னால் வந்து பேக்கப் வந்து தாங்க முடியும் பேக்கப் தாங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆவரேஜ் பண்ணிவிட்டு என்னால் மேல்நோக்கி வள கொண்டு வர முடியுமா இல்லை இந்த நஷ்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆக்சுவலாக அந்த மா அந்த வகையான இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒரு இருபது வகையான பேட்டர்ன்ஸில் வந்து வரும் ஆக்சுவலாக இப்போ இந்த டேக்குன்ற வார்த்தை வந்து எங்கே உபயோகப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி இருபது வகையான பேட்டர்ன்ஸில் அந்த வார்த்தை சாரி அந்த இன் அந்த மூமெண்ட் என்ன வந்து நடத்தப்படும் சந்தையில் லைவ் மார்க்கெட் அவர்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓகேலாம் நூறு கிலோமீட்டர் இருந்து மீன் பிடிக்கிற மாதிரி லைவ் மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இப்போ முடிச்சு போன மார்க்கெட்னால அங்கெல்லாம் கேஷுவலாக இருக்கும் லைவ் மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப அப்படியே டஃப்பாக இருக்கும் மார்க்கெட்டு இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் வந்து ப்ரீமியம் வந்து ரேட் மாறிட்டே இருக்கும் உலக பொருளாதாரத்தை உள்ளடிக்கிய விஷயம்லாம் வந்து சந்தையில் நடக்கும் நடக்காமலே இருக்கும் ப்ரொஃபஷன உள்ளே வருவாங்க நார்மல் ட்ரெஸ் உள்ளே இருப்பாங்க டொமஸ்டிக் ட்ரெஸ் இல்லைப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க நம்ம சிறு படகு எடுத்து நம்ம வந்து கொடுக்கலாம் நம்ம மீன் பிடிச்சி வர வேலை நம்ம வேலை அப்போது அந்த ஒர்க் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து திரும்ப செய்கிறோம் பொறுத்தா வந்து நம்மளோட ரிசல்ட்டை வந்து இருக்கிறது ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து பேக் பேக்கேண்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் அந்த அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து வெற்றியே பெற முடியாது சார் அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஓகே அது நானூறு வந்தால் பை இல்லை நான் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வந்தால் செல்லும்போது அது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வந்துருக்கோம் நானூறு வந்துருக்கோம் நீங்கள் அங்கே என்ன முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க அந்த இடத்துல இங்கே வந்து முடிவு எடுக்கணும் ஓகே இந்த மாதிரி பேட்டர்னில் வந்திருக்காங்க இது இந்த மாதிரி வந்து பை டன்னு போகுது வாய்ப்பில் இருக்கிறது இல்லை மாதிரி டென்னு இந்த மாதிரி செல் ட்ரெண்ட் வர வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்துலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கனால் ஓரளவுக்கு இந்த சந்தை வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்கும் பட் ரொம்ப தெரிஞ்சிக்கணும் அது மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய கடல் அக்ஷம் இது வந்து கடலை தாண்டி இன்னும் அது அதனாச்சும் கடலைனாச்சும் ஒரு தண்ணிக்கு மீனிங் சொல்லலாம் இது அதை விட அதிகப்படியான பணம் இருக்கிறது அதிகப்படியான மீனம் இங்கே இருக்கிறது அந்த மாதிரி இது பெரிய விஷயம்ன்றதால நீங்கள் இன்னும் என்ன சொல்கிறது உங்களுக்கு இருக்கிற அந்த உங்களை பிரெயின் வந்து நீங்கள் இன்னும் அதிகப்படியாக அந்த சந்தையில் நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக சந்தை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்கும் அந்த ஹிண்ட்டிலேருந்து உங்கள் கேரியரை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி மீன்லேயே கொண்டு போய்ட்டு இருக்கணும் எங்களை பொறுத்தவரும் பொதுவாக சொல்ற விஷயத்தை நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணாதீங்க கேட்காதீங்க கொள்ளாதீங்க மெயினாக டிவி சேனல் தயவுசாக பார்க்கவே பார்க்காதீங்க ஓகே இந்த நியூஸ் ரிலேட்டட் டிவி வந்து நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க ஸோ இன்னும் சம்ம சம்பந்தப்பட்ட சந்தை எங்களை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் நன்றி